ഓം തദ്ബുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 3/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி துவிதியை அதிகாலை 12:35 பின்பு திருதியை நட்சத்திரம் கிருத்திகை அதிகாலை 12:01 பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை மதியம் 1:14 2:45 வரை ராகுகாலம் மாலை 3:04 வரை யமகண்டம் காலை 9:10 வரை குளிகை காலம் மதியம் 12:01 வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விஷாகம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3 விதி எண் 9 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். 3ஆம் தேதிக்கான ராசி பலன் மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனசில் தெளிவான ஒரு செயல்பாடுகள் உறுதியாகும். உங்களுடைய தெளிவான செயல்பாடுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும். பெண்களுடைய ஆள் மனசில் வந்து அமைதியும் ஆழமான நம்பிக்கையும் அதிகரிக்கும். மனசில் வந்து தெளிவு அப்படிங்கிறத விட உங்களுடைய முகத்தில் பொழிவு மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகிழ்ச்சி அதிகமானால் முக வளர்ச்சி அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QS. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்லதொரு பக்குவங்களும் நியாயமான சூழ்நிலைகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும். நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய யதார்த்தமான திட்டங்கள் வழிவகுக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்களுக்கான சிறப்புகளை சிதறவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோடியம்மன். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தைரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகளும் மன நிறைவும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசினவங்க கூட உங்களை வந்து புகழ்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். உங்களுடைய தனித்த உழைப்பால் தனித்த முயற்சியால் தனித்த வந்து அந்த ஒரு சில கருத்துக்களால் பெரிய பெரிய மதிப்புகள் தேடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் வித்தியாசமான தத்துவங்கள் வித்தியாசமான எழுத்துக்கள் வித்தியாசமான செயல்பாடுகள் மூலமாக விறுவிறுப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்களுக்கான பொறுப்புகளுக்கு சிறப்பு சேர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பராசக்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் அற்புதமான வரவுகள் அதிகரிக்கும். ஆதாயங்களும் அரசாங்க ரீதியான வகையில் ஆதாயங்களும் அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய வரவுகளும் கௌரவங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் புதிய புதிய பெரிய பெரிய தொழில் உருவாகக்கூடிய அமைப்புகளும் இன்றைய நல்ல சிறப்பாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிந்த மனதுக்கு துயரம் கூட சிகரம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விகட கணபதி. அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WA. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட வேண்டிய உன்னதமான நாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஊக்கத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டால் உறுதியான மேன்மையை சந்திக்கக்கூடிய பக்குவம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ராசி அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்து இருந்தால் கூட நிறைந்த பலன் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு இடத்திலும் வளைந்து கொடுத்து வாழ்க்கையில் வந்து வரவுகளை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமக்கு தெரியாத நிலையிலும் கட்டுக்கோப்பாக வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாசாணியம்மன். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில சுக்கிர பகவானும் பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஏற்கனவே திருமணமாகி பிரிந்த ஒரு சில தம்பதிகள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சேரவே முடியாத ஒரு சில தம்பதிகள் அதாவது மறுமணத்திற்கான வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் திருமணம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பந்தங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல் வாழ்க்கையில் முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரபஞ்ச கடவுள் அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஜே. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஏற்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்த யோகத்தோடு அமர்ந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் உருவாகி மாலை நேரத்தில் மன ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர் அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிஷ்ட எழுத்துக்கள் கியூ வி. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தடையில்லாத தன வரவுகள் உருவாகும். குறிப்பாக வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதன் காரணமாக தொழில் ரீதியான வகையில் வருமானங்களும் அதிகரிக்கும். அதன் காரணமாக சமூகத்தில் வெகுமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகதீஸ்வரர் அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் ஈ கே. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். குதூகலம் மிகுதியாகும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாத தேவதையை விட தெரிந்த சைத்தானே மேல் என்பதை தெரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார் அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் பி கே. மகரம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்து ஜீவனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நிதி கிடைக்குது அப்படிங்கிறத விட நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த பாய் விற்பனை செய்கிறவங்க, மெத்த விற்பனை செய்கிறவங்க, கட்டல் சம்பந்தப்பட்ட விற்பனை செய்கிறவங்க, கலை உணர்வு மிகுந்த ஒரு சில சிலைகளை விற்பனை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருமே இவங்க எல்லோருக்குமே ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய, பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய, மன நிறைவோடு தன வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிறை குறைகளை நிதானத்தோடு கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர் அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் வி ஆர். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு 8 இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் உருவாகும். ஏற்றுமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு நல் மாற்றங்கள் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன நிம்மதியும் உடல் ரீதியான வகையில் ரோதனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தேவையான நேரத்தில் உதவி, தேவையான நேரங்களில் பதவி, தேவையான இடங்களில் கௌரவம், முன்பின் தெரியாத இடத்துல கூட உங்களுக்கான முகவரி பெருகக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள் அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் சி எம்.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் பண வரவு கிடைக்கக்கூடிய நியாயமான நாள். பொதுவாக சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வண்ணமயமான எதிர்காலம், அதே சமயத்தில் வாழ்க்கைக்கு தேவையான பண வரவு அதிகரிக்கும். ஒரு சில பேர் பயணங்கள் இல்லாமலேயே உட்கார்ந்த இடத்திலேயே அமர்ந்து ஒரு சில வரவுகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தொழில்களை வந்து அதாவது அரவணைத்து செல்லக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஏழாம் இடத்துல சுக்கர பகவானும் ஜென்ம ராசியில் மங்களகாரன் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் தடைப்பட்ட திருமண காரியங்கள் நடந்தேறும். அதே சமயத்தில் வந்து கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அப்படிங்கிறத விட கண்ணியத்தோடு மரியாதையோடு ஒருவருக்கொருவர் பாசத்தோடு அந்நியோன்யத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்து பெருகக்கூடிய ஆச்சரியமான அமைப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணக்கமான சூழ்நிலைகளை வணக்கம் போட்டு வரவேற்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை விரிவாக பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்துச் சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.